இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம ஆண்டவருடைய அடுத்து ஆண்டவர் என்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆண்டவருடைய கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் சொல்லலை, ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விக்ரம் இந்த படத்தை சொல்லலாம். மிகப்பெரிய வசூல் படம் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் படத்தை சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய வெற்றி படம், கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை வேறு மாதிரி திருப்பி விட்டுருக்கு. ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட சகலகலா வல்லவன் காலகட்டத்தை ஆண்டவர் மாதிரி அவரை திருப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த அவருடைய லைனப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பல வருஷங்களுக்கு பிறகு, பல வருஷங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மணிரத்னத்துடைய டைரக்ஷனில் வந்துட்டு ஆண்டவர் நடித்து வெளியே வந்த படம் நாயகன். அந்த படம் வந்துட்டு கமர்ஷியலாக ஃப்ளாப் படம் அப்படின்னு தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில். ஆக மொத்தம் ஒரு நல்ல பிராண்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவருக்கும் சரி மணிரத்னம் சரி, காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி கிட்டத்தட்ட காப்பி அடித்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நாயகன் படத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் ஏற்கனவே பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு படத்தில் சத்யராஜுடைய கதாபாத்திரத்தை அப்படி தான் வச்சுருப்பார். அந்த சத்யராஜ் படத்தை கதாபாத்திரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயகன் படம் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா அடுத்து மணிரத்னத்தை வச்சு ஆண்டவர் ஒரு படம் பண்ணுறாரு, சொந்த படமாக எடுக்கிறாரு. டைரக்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் பண்ண போகிறார். இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு, விஜய் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. அது ஆண்டவர் முழுக்க முழுக்க அவர் ஹீரோ நடித்து வெளியே வர்ற படம். பட் அந்த படம் இப்போ தொடங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் தொடங்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துட்டு ஒரு தகவல் சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு டிவி ஷோவில் சொல்லியிருந்தார், அடுத்த படம் விக்ரம் கடுத்து நீங்கள் எந்த படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், மலையாளத்தில் தான் ஒரு மலையாள இயக்குனர் பேர் சொன்னார், அவருடைய படத்தில் தான் அடுத்து நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை அப்படின்ட்டார். இப்போ ராஜ்குமார் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் பா ரஞ்சித்தை வச்சு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க. பட் எதுவுமே இப்போ இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகிய நாளில், கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வினோத் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறாரு. அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகிய நாளில், ஒரு 30-35 நாளில் அந்த படத்துடைய ஷூட்டிங் முடிக்கிற ஐடியாவில் சீக்கிரமாகவே அந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வினோத், இப்போ நம்ம சமீபத்தில் துணிவுங்கிற வெற்றி படத்தை கொடுத்த ஹெச் வினோத்துடைய டைரக்ஷனில் தான் ஆண்டவர் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறார். ஸோ இந்த படத்துடைய அப்சியல் தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமாக ஆண்டவர் சைட்லேருந்தே வரும், எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்டவர் வந்து பிஸியாக இருக்கிற ஒரு படம் சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் 2. இந்த படத்துடைய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா தைவானில் போய்கிட்டு இருக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஏப்ரல் முழுக்க தொடரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே நிறைய கன்ஃபியூஸில் இருக்கிறாங்களாம், எந்த எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேன் இண்டியன் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது, தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து 24 வந்துட்டு பொங்கல், இப்போ நமக்கு தீபாவளி வருது அடுத்தது இந்த வருஷத்துலேயே. ஸோ தீபாவளிக்கு வெளியிடலாமா பொங்கலுக்கு வெளியிடலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்களே இருக்கிறாங்க, ஒரு சரியான முடிவுக்கு வரல. ஸோ லைக்கா அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க, ப்ராஃபிட்டை பற்றிலாம் பார்க்க மாட்டாங்க, இறங்கி கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தீபாவளிக்கு காம்படிஷன் இருக்கோ இல்லையோ, தீபாவளிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் பொங்கலுக்கு இந்த படம் போகுமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு 50% தான் 2024 பொங்கலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம லைகா சைட்லேருந்து இந்த இந்தியன் 2 படத்துக்கு உண்டான வேலையை வந்துட்டு அஃபிஷியல் அப்டேட் வந்துட்டு லைகா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் 2 அப்படிங்கும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய லைனப்பில் விக்ரம் 2. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆண்டவர் தான் பண்ணுறாரு, லோகேஷ் தான் பண்ணுறாரு டைரக்ஷனுங்கிற மாதிரி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோட லைனப்பில் இருக்குது. பட் அது இப்போ தொடங்குற படம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னத்தோடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவரை வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் பண்ண போகிறார். இதுக்கு நடுவில் ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போகிறாருங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அது சம்மந்தமான தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.